என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்ட்டாக இட்லி மாவு வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். நல்ல ஒரு காரசாரமாக பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 கரண்டு இட்லி மாவு எடுத்திருக்கோம். எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, இட்லி மாவு அப்படியே கட்டியாகவே எடுத்திருக்கோம். இட்லி மாவு அதுக்கப்புறம் அப்படியே தோல் உரிக்காமல் ஒரு 3-4 பூண்டு பல் எடுத்திருக்கோம். 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கோம். கொஞ்சம் ஓமம் எடுத்திருக்கோம். பெருங்காயத்தூள் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி பொட்டுக்கல் எடுத்திருக்கோம். ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நான் அரைச்சி வந்துடுறேன் மிக்சியில். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு மாவாக அரைச்சிருக்கோம். பொட்டுக்கடலை பவுடரு, அதாவது முழு உடச்சக்கல் இருந்தாலும் பரவாயில்ல, பாதி உடச்சக்கல் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அரைச்சிடுங்க மிக்சியில். அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது 3த்தையும் போட்டு அரைச்சிடலாம் மிக்சியில். இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கோம். கருப்பு எள் தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த இட்லி மாவில் ஓமம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் அண்ட் அரைச்சி வச்சுருக்க காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை விழுது அப்படியே பவுடர் மாதிரி அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த உடச்சக்கடல பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதையும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம் ஃபுல்லாக. அதனால் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம முறுக்குக்கு எப்படி பிசையுமோ மாவு அந்த பதத்தில் இருந்தால் போதும். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன், ஏன்னா நல்லா காயட்டும். நம்மளோட இட்லி மாவும் ரெடியாக இருக்குது. நான் இதுக்கு வந்து இந்த அச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எந்த மாதிரி முறுக்கு குழா இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். என்கிட்ட நார்மல் இந்த மாதிரி முறுக்கு குழா தான் வச்சுருக்கேன். இப்போ நான் அதுக்குள்ளே ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்துலேயும் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி முறுக்கு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த இட்லி மாவை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாராச்சும் திடீர்னு வந்துட்டால் உங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செய்யலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மொறு மொறுன்னு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க மாவு முறுக்கு குழாவில். இப்போ எல்லாத்தையுமே பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் கலர் எதுவுமே சேர்க்கல. இந்த மாதிரி அதோட ரிப்பன் ரிப்பனாக வரும், நம்மளுக்கு விழும் ஆட்டோமேட்டிக்காக. பொறுமையாக பிழிஞ்சிடுங்க. ரிப்பன் ஷேப்பில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் முறுக்கு வேணால் முறுக்கு போட்டுக்கலாம். நம்ம செய்கிறது தான் ரெசிபியே. நான் எந்த கலரும் சேர்க்கல. பாருங்கள், இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். நமக்கு நல்லா குக் ஆகட்டும். எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், நல்ல ஒரு கிறிஸ்பியாக வரும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுவும் இந்த ரெசிபி எங்கள் அக்கா தான் எனக்கு சொல்லி சொன்னாங்க. சத்யா அக்கா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ரெசிபி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை ஃபாலோ பண்ணி தான் செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்பவும் டேஸ்ட்டாக நம்மளுடைய முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இட்லி மாவு வச்சு 3 விதமாக நான் போட்டிருக்கேன். ரிப்பன் டைப்பில் போட்டிருக்கேன், முறுக்கு டைப்பில் போட்டிருக்கேன், இன்னொன்று ஸ்டார் வச்சு அந்த டைப்லேயும் போட்டிருக்கேன். 3 விதமாக செஞ்சுருக்கேன். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மொறு மொறு மொறுன்னு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.